எவ்வளோ எவ்வளோ டைம்னு சொன்னீங்கன்னா இருக்கும் அஞ்சு நிமிஷமா நேரம் வேணாலும் சார் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் நான் இதை அதாவது நிறைய விழாக்கள் நிறைய நிகழ்ச்சிகள் திரைத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது திரைத்துறை அல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு மகளிர் தின நிகழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியமானது இந்த தலைமுறையினருக்கு அது என்ன ரேட்டை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள அங்கே பார்க்குறோம் பக்கத்தில் ஐடி கம்பெனிலாம் இன்றைக்கி ஐடி கம்பெனி எல்லா இடத்துலையுமே சக இடங்களில் வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் இந்த பெண்கள் என்பவர்கள் வந்து நீங்கள் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னாடி இருந்து போனீங்கன்னா தான் தெரியும் ஆண் பெண் என்ற அந்த பாகுபாடு என்பது காலம் காலமாக இங்கே அது போனது அது இரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம் அது அணுக்கல்லே இருக்கிறது பெண் என்பவள் வந்து இங்கே இப்போ இங்கே தமிழ்ல சொல்கிறதுனா அது ஒரு பொருள்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பெண் என்பவள் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க பெண் என்பவளே ஒரு அடிமை சமுதாயம் அப்படின்றது தான் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அப்படி தான் இருந்தது ஆனால் சில இடங்களில் ஒரு முக்கியத்துவம் மட்டும் கொடுப்பாங்க தொடங்குறது ஒரு ஒரு விழாவை தோங்கிறதுன்னா ஒரு பெண்ணை வச்சு தோங்கணும் மங்களகரமாக தோங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிவாசிகளை தொடங்கினா கூட நீங்கள் ஆதிவாசிகளில் இருந்து மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பெண்கள் என்பவர் அடிமையாக மட்டுமே பார்க்கப்பட்டது இது இங்கே இருக்கு அப்படின்னு நினச்சிட வேணாம் யாரும் முன்னேறிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் கூட ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வாக்குரிமையே வந்திருக்கு நீங்கள் இந்தியாவில் மட்டும் இப்படி நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் உலகம் முழுவதுமே பெண்கள் அப்படித்தான் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து மாற்றம் நிகழ துவங்கி இருக்கிற நான் வந்து நேற்றைக்கு வந்து சகோதரி சாவித்ரி வந்து எனக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது ஈஸ்வரியோட நான் விவாதம் எனக்கு அவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு முறை அவங்க என்னை சந்திச்சிருக்காங்க அப்பவும் நான் பேசினேன் என்னையை பொறுத்த மட்டில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஆண் பெண் சமத்துவம் என்பது இந்த சமூகத்தில் ரொம்ப ஒரு வியாபித்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாக பார்க்குறேன் ஆண் பெண் சமத்துவம் இங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு அதை நேற்று கூட அவங்கள்ட பேசினேன் நான் பொதுவெளியில் இதை பேசலாமா வேணாமான்னு கூட தெரியலை அதனால் என்ன பேசணும்னு சொல்லிருங்க அதுதான் சிறந்தது ஏன்னா மகளிர் தினமாக இருக்குது பெண்களை பற்றிய நல்ல விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியதாக என் பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்ல இந்த ஆண் பெண் சமத்துவம் என்கிற அந்த அந்த தத்துவமே தவறுன்னு நினைக்கிறேன் நான் ஆண் பெண் சமத்துவம் என்கிற தத்துவமே தவறு அது நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கிறணும் ஆண் என்கின்ற படைப்பு வேறு பெண் என்கின்ற படைப்பு வேறு அது வேறு இது வேறு ரெண்டையும் போட்டு உன்னோட ஒன்று குழப்பிக்கவே கூடாது ஆண் என்பவள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் ஒரு சீரி பாய்கிற சிங்கம் போல அவனுடைய பிறப்பு இருக்கும்னு சொன்னால் பெண் என்பவள் சீருகின்ற இன்னொரு சிறுத்தையை போன்ற ஒரு பிறப்பாகத்தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் சிறுத்தை சிங்கமாகணும்னு நினைக்கவே கூடாது இதனுடைய வேகம் வேறு இதனுடைய வேட்டை குணம் வேறு இதனுடைய பார்வை வேறு இதனுடைய இலக்கு வேறு அப்படி தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும் எனக்கு நீண்ட நெடிய காலமாக ஒரு சந்தேகம் ஒரு இருக்குது என்னோட நான் இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர்கள் மற்றும் பொது வெளியில் பேசும் பொழுது எல்லாமே ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு பெண்கள் என்னவா முதல்ல தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட விவாதித்தேன் முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொதுவெளிக்கு உடனே பெண் என்பவள் வந்து ஒரு ஆணை போல உடை அணியும் ஆணை போல உடை அணிஞ்சிட்டா அவங்க வந்து சமத்துவத்தை அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க அவன் போடுற பேண்ட்டு சர்ட்டே போட்டுணும் அவன் போடுறக்கூடிய அவன் முடிவெட்டுவது போல் நாமளும் முடி முடிவெட்டிக்கிட்டால் அந்த சமத்துவத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறான் நான் என்ன நினைக்கிறேன்னா அது இல்லை என்று உங்களுடைய அடையாளத்தை ஏன் தொலைக்கிறீர்கள்னு தான் கேட்குறேன் நான் உங்களுக்கான அடையாளம் இருக்குது நீங்கள் யாரை பார்த்து எவரை யாரை உடையணினு யாரை பார்த்து உடையணின்னு நினைக்கிறீங்களே அவனே உங்கள் வயிற்றுலேருந்து வெளியில் வந்தது உங்களுடைய கண்டுபிடிப்பு தான் அவனை நீங்களே ஒருவனை உருவாக்கி அவனை போல இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்ததுன்னு சொன்னால் தவறாக எடுத்துக்கக்கூடாது அது உதாரணமாக தான் எடுத்துக்கணும் கடவுள் தான் உலகத்தை படைத்தார் மனிதர்களை படைத்தார்னு பெரும்பான்மையாக எல்லோரும் நம்புகிறாங்க ஆனால் கடவுள் எப்படி இருப்பாருன்னு யாரையா சொல்லணுங்கும் போது இவனுக்கு வழி தெரியாமல் இவனைப் போலவே மனிதரைப் போலவே கடவுள் உருவத்தை படைத்து அதுக்கு முன்னாடி பின்னாடி இவன் போகிற நகையெல்லாம் சேர்த்து அதுக்கும் போட்டு விட்டு கடவுளை மனிதராக்கிவிட்டான் இவை என்னெல்லாம் செய்வானோ இவை என்னெல்லாம் சாப்பிடுவானோ இவை எப்படிலாம் இருப்பானோ கடவுள் என்பவருக்கு உருவம் இல்லை உருவத்தை உங்களால் சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால தான் எப்படி இருப்பானோ தான் பார்த்தது எதுவோ அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசப்படுத்தி வச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு இவர் தான்ப்பா கடவுள் அப்படின்னு ம கடவுள் படைத்த மனிதன் எப்படி மனித உருவில் இருக்க முடியும் இருக்க முடியாது போல தான் ஒரு பெண் என்பவள் இந்த உலகத்தை படைக்கிறவள் உலகத்தை படைக்கிறவள்னா நான் அந்த எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா பொதுவாக இப்போ பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டது என்னவாக இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க வீட்டில் வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்காங்கன்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இல்லைனா வீட்டில் சும்மா இருக்காங்க சும்மா இருக்கான்னு ஒருத்தவங்க சும்மா இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து சும்மா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க ஹோம் மேக்கர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் அவங்க ஹோம் மேக்கர் கிடையாது அவங்க தான் சொசைட்டி மேக்கர்ன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இங்கே பெண்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பெண் நினைத்தால் அத்தனை பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் என் பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அவன் என்னவாக இருந்தால் கூட ஒரு வாலிப வயதை அடைந்து வரும்போது கூட தனக்கான இலக்கு வேறு தன்னுடைய பாதை வேறு கேளிக்கைகள் வேறு நண்பர்கள் எதுவாக இருந்தால் கூட அவன் அடங்குகிற அங்குசமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயாக தான் இருக்கும் எவ்வளோ பெரிய அளவுக்கும் தாய் தான் அவனுக்கு அங்குசம் அப்பா கூட எடுத்து ரெண்டு வார்த்தை பேசிடுவான் இது பண்ணி நிற்பான் ஆனால் அம்மா கிட்ட வந்து திருப்பி வந்து நின்றுவான் அப்போது இங்கே ஆண்கள்னு வெளியில் இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு ஒன்று உருவாகிறது எங்கேருந்து வருதுன்னா ஒரு வீட்டில் இருந்து தானே உருவாகுது ஒரு இருந்து எவனோ ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தவன் தான் வெளியில் வந்து இன்னொரு இடத்துல ஆதிக்கம் செலுத்துகிறான் அப்போ அந்த தாயே அவனை சரியாக வளர்க்கலைன்ற கேள்வி இங்கே வருது அப்போ அதனால தான் சொல்கிறேன் அவங்க தான் சொசைட்டி மேக்கர் அவங்க ஹோம் மேக்கர் கிடையாது அவங்க தான் சொசைட்டி மேக்கர் அவங்க தான் கற்றுத்தர வேண்டியது இருக்குது பெண்கள் மீதான பாலியல் சீண்டல் தொடருதுன்னு சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய சின்ன வயசில் இருந்தே தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் பெண்ணுடைய ஆடை நம்ம நீங்கள் இப்படி போ போடுறீங்க அதனால பிரச்சனை வருது பெண்ணை ஒழுங்காயிருன்னு வெளியில் இருக்கிறவனுக்கு தான் எல்லாரும் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர தன் வீட்டில் வளரக்கூடிய ஆணுக்கு யாருமே புத்தி சொல்கிறதே கிடையாது அப்போ சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு இருக்குது அப்போ பெண்கள் சொல்லுங்கள் ஆம்பளைப்பைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்பளை அப்பாவாக இருக்கிறவன் அப்பாவாக இருக்கிறவன் ஒரு வார்த்தை சொல்லிடுவான் ஈஸியாக பெண்களை பற்றி பசங்களை பற்றி ஏ பொம்பளை பிள்ளைய கண்டித்து வளர்த்துரு அவன் பசங்க அப்படி இப்படி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது ஒரு தாயானவள் தன்னுடைய கணவனையும் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கா தன்னுடைய பிள்ளையும் சரி செய்ய வேண்டிய இடத்துக்கு இருக்கா அப்படி சொல்லாத ஆம்பளைப்பையை அப்படி இப்படி இருப்பான்னா அப்படி இப்படி வெளியில் யாரோ இன்னொரு தாய்க்கு பிறந்தவண்டை போய் இருப்பான் அப்போ நம்ம வீட்டில் இருப்பானான்ற கேள்வியை முன்வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ பெண் என்பவர்கள் இப்படி தான் சரி செய்ய வேணும் இப்போ பெண்ணுக்கான பிரச்சனைகள் வெளியில் ஆண் ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்தில் எல்லாமே இருக்குன்னா என் பார்வையில் இப்போ அது ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன் அது நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல சீண்டல்கள்லன்னு நான் என்ன பார்க்குறேன்னா முதல்ல பெண்ணுக்கு எதிரி பெண்ணாகவே இருக்காங்களே அந்த பிரச்சனையை இது தானே நம்ம கையில் எடுக்கணும் பெண்ணுக்கு எதிரி பெண்ணாக இருக்காங்க இப்போது ஒரு இப்போ நான் பார்க்குற ஒரு சமூக வலைதளங்கள்லாம் இப்போ நல்லா பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு டிக்டாக் இருக்குது நான் என்னுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கோளாறு என்னுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய கோளாறு கோளாறு அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய கோளாறு நான் ஒரு பெண்ணை தவறாக பார்க்குறேன் அப்படின்னு வச்சுப்போமே இல்லை யாரோ ஒருத்தன் பார்க்குறான்னு வச்சுப்போம் ஆனால் பெண் என்பவள் தன்னை என்னவாக முன்னிலைப்படுத்துகிறான்னு சொன்னால் அவர்களே தன்னை ஒரு போக பொருளாக தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அவங்க வெளியில் வந்து நின்று அவங்க ஒரு டிக்டாகில் எவனோ பாடின பாட்டுக்கு எவனோ ஆடின ஆட்டத்துக்கு எவனோ பேசுகிற பேச்சுக்கு தன்னை அப்படி தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போ அங்கே தவறு இருக்குது உங்களுக்கு நீங்களே எதிரிகளாக இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே உங்கள் தலைமையில சுமந்து வச்சுக்கிறீங்க இப்போது எனக்கு முன்னாடி பேசும்போது அவங்க சகோதரி பேசும்போது சொன்னாங்க நான் தப்பாக பேசினா எதாக இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு இந்த கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு வரவே கூடாதுன்னு நான் நீங்கள் சரியாக தான் பேசிக்கிறீங்க அது ஏன் தப்பாக பேசணுன்னு சொல்கிறீங்க வார்த்தைகளில் தடித்த வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னால் கருத்தியெல்லாம் நீங்கள் எது சொன்னாலுமே சரின்னா அது சரிதான் தனிப்பட்ட விமர்சனமோ அல்லது யாரை தரக்குறைவான வார்த்தைகளோ வரலைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லணுமா அப்படின்னா பொது வெளியில் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க போராடுறதுன்னு அது எந்த கான்டஸ்டில் எதை மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னு தெரியல போராடுறது மட்டுமே ஒரு இடம் முடிச்சிங்க நீங்கள் அப்படி அது எதை சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியலை அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த இடத்த நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பெண்கள் போராடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போராடினதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் போராட்டம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்க சொல்லிடக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன் போராட்டம் என்பது எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தாலும் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் பெண்கள் முன்னாடி வந்து நிற்காமல் அது முற்றுப்பெற்றதா வரலாறே கிடையாது அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படி எங்கேயுமே கிடையாது இப்போ நான் ஏன் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா இப்போ சமீபத்தில் கூட சிஏஐக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த போராட்டத்தை ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவர் ஐயா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா பெண்களை முன்னாடி நிப்பாட்டி இப்போ போராட்டம் நடத்துறது வந்து ஃபேஷனாக போச்சு அப்படின்றார் அப்போ அந்த போராட்டம் என்பது அங்கே கொச்சைப்படுத்தப்படுகிறது அதை தான் நீங்கள் கவனிக்கணும் அந்த அரசியலையும் நம்ம சேர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது அப்போ ஒரு பெண்களை முன்னிலைப்படுத்தி போராட்டம் நடத்துறது கொச்சைப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால் அந்த கட்சியின் முன்னாள் முதல்வரே பெண்ணாக தான் இருந்திருக்காங்க அப்போ அவர் அந்த வார்த்தையை உதிர்க்கிறது ரொம்ப தவறானது அதனால் பெண்களுடைய பங்களிப்பு சரியானதாக இருக்கணுமே எல்லா விதத்திலும் சரியானதாக இருக்கணும் அது கல்வியாக இருக்கட்டும் அவங்க சம பங்கு இப்போ நம்ம தான் இவ்வளோ காலம் போராடி தான் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டுக்கு போராடி வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் நம்ம போராடி பெற வேண்டியது சரிபாதி தான் வரணும் இந்த உயிர்கள் எப்படி இருக்கோ எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா ஒரு ஆண் பெண் பிறப்பு இங்கே சம விகிதமாக நடந்துச்சுன்னு சொன்னால் சரிபாதியான பங்களிப்பு தான் அவர்களுக்கு இருக்கணும் சரிபாதியான இடஒதுக்கீடும் தான் இருக்கணும் இப்போது நீண்ட நெடிய காலமாக இருந்த பெண் அடிமைத்தனம் நான் எனக்கு நான் பேப்பரில் படிச்சிருக்கேன் அம்மா படிச்சிருப்பாங்க இங்கே வேறு மற்ற பின்னாடி இருக்க அந்த பக்கம் இருக்கிற சின்னவங்களாம் படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது உடநாடுகளில் வந்து கணவன் இறந்து விட்டால் பெண் க மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவது இப்போ இருந்தது இங்கே எழுபத்தி ஏழு எண்பது வரைக்கும் எழுபது எண்பதுகளில் வரைக்கும் இருந்தது நார்த் இந்தியாவில் சதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கொடிய இது அதெல்லாம் மீண்டு வந்திருக்கும் அதெல்லாம் மீண்டு வந்திருக்கோம் இந்த தேசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரதமரை பெற்றிருக்கிறது ஒரு பதிமூணு முதல்வர்களையும் கவர்னர்களையும் பெற்றிருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்திருக்கோம் இருந்தாலும் முழுவதுமாக நம்ம அதிலிருந்து மீண்டுட்டோமா அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக மீளலை அப்போ நம்ம அது மாற்றத்தின் தொடக்க காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் உடனே நீங்கள் சரிக்கு சரி சண்டை போட்டுடக்கூடாது நான் அதைத்தான் நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போவே எனக்கு நான் உடனே எனக்கு எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு ஏன்னா இது பல ஆயிரம் வருஷ பிரச்சனை இது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கான உரிமையை கொடுக்கறது என்பது பல நூறாயிரம் வருஷம் பிரச்சனை இது அதை இப்போ தான் நம்ம நான் சொல்கிறது வாக்குரிமையிலேருந்து எல்லாமே இப்போ தான் சொத்துரிமையிலேருந்து இப்போ தான் தொடங்கியிருக்கும் அப்போ தொடக்கத்தில் இருக்கும் தொடக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் இவ்வளோ தூரம் வந்து இந்த மகளிர் தினத்தை கொண்டாட மகளிருக்கென்று ஒரு தினத்தை உருவாக்கி அதை மகளிருக்கும் ஒரு தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் தென்னிந்தியத்தை மையமே திரைப்ப மையமே உருவாக்குற அளவுக்கு வந்திருக்கோங்கிறது நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஆனால் தொடக்கத்தில் அப்போது அதை பாசிட்டிவாக தான் பார்க்கணும் அந்த இடத்த நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்போ இன்னும் நடக்கலை சார் இன்னும் வெளியில் நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அவர்கள் அவர்களுக்குள்ளே போட்டுக்கிற வேலின்னு நினைக்கிறேன் நான் இப்போ திரைத்துறை பொறுத்த மட்டும் இல்லை பெண் இயக்குநர்கள் குறைவாக இருக்காங்க குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க அவங்களே வந்து சுருக்கிக்கிறாங்க சிந்தனையிலையும் சரி நீங்கள் அதை தான் சொன்னீங்க எழுத்து நீங்கள் இன்னும் நிறைய எழுதணும் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கண்ட நாள் முதல்னு ஒரு படம் வந்தது பிரியான்னு ஒரு டைரக்டர் இருந்தாங்க ஸோ அப்போ அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அவங்க படம் எடுக்கும் பொழுது அந்த படம் வந்தது அது ரொம்ப ஒரு சாஃப்ட் டோனில் இருக்கும் அந்த படம் ரொம்ப சாஃப்டான டோனில் இருக்கும் அப்போது இங்கே ஒரு ஆண் இயக்குனர் எடுக்கிற படத்திற்கான ஈடு இணைய இணையாக வந்து ஒரு பெண் இயக்குனர் எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்படுது அப்போ நான் பிரியாகிட்டே ஒரு முறை சொல்ல நான் இந்த டோனை நீங்கள் மாற்றுங்க இந்த டோன் தான் இங்கே ஜெயிக்க முடியும் ஏன் ஆண் இயக்குநர்களுக்கு இணையாக ஜெயிக்க முடியலைன்னா டோன் மாற்றுங்க நான் சொல்கிறது உங்களுடைய டோனை இல்லை ஃபிலிமுக்கான டோனை மாற்றுங்கன்று ஏன்னா அது பொது வெளியில் சந்தையில் வைக்கக்கூடிய பொருள் நான் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரும் பொழுது அதுபோல் நீ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும் பொருளுக்கான சந்தையாக தான் இருக்கே தவிர யார் கொண்டு வர்ற சந்தைன்றது இல்லை யார் எடுத்துகிட்டு வர்றதுன்றது இல்லை அந்த அடிப்படையில் தான் இப்போ இன்றைக்கி சுதான்ற ஒரு பெண் இயக்குனர் வந்திருக்காங்க அவங்க அதை பிரேக் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னும் யான் இயக்குநரை விட பிரமாதமான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ணி அந்த இடத்த கிடந்துட்டேன் இது நம்ம எதிர்பார்க்கணும் இந்த விஷன் தான் வேணும்ன்ற நான் பெண் என்பவர்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்போது எங்கே இந்த சிக்கல்கள் நம்ம வெளியில் வர முடியும்னு கேட்டால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பொருளாதாரம் தான் பெண்ணுக்கான அவங்கள ஒரு இடத்துல கட்டுக்குள்ளே வைக்கிறது பொருளாதாரம் தான் ஒரு கணவனை நம்பி வாழ வேண்டியது இருக்குது இல்லை ஒரு அப்பாவை நம்பி வாழ வேண்டியது இருக்குது அண்ணனை நம்பி வாழ வேண்டியது இருக்குது அல்லது க திருமணம் நடந்துருச்சுன்னா கணவனை இறந்துட்டாருன்னா மீண்டும் தன்னுடைய உறவுகளை நம்பி வாழ வேண்டியது இருக்குது அப்போ பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கும் பொழுது அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தொழில் சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது இருக்குது அப்போ பெண்களுக்கு என்று ஒரு தொழிலை அவர்களே உருவாக்கிக்கிற வேண்டியிருக்கு அவர்கள் உடல் என்ன மாதிரி ஒத்துழைக்குமோ அவர்களுடைய சிந்தனை என்ன மாதிரி ஒத்துழைக்கணுமோ அதுபோல் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்குது அதை வந்து நான் அதான் முன்னாடியே சொன்னேன் நான் பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான் இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கு அவங்க அப்பா அப்பா என்ன சொல்கிறாரு படிக்கட்டும் அப்படின்றாரு ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க போதும்போது படித்து என்ன பண்ணும் போது கட்டி கொடுத்துருங்க இப்போ இங்கே பிரச்சனை யார் அப்பாவா அம்மாவான்னு கேட்டால் அம்மா பெண் தான் எதிரியாக இருக்காங்க அப்போ இதைத்தான் உடைக்க வேண்டியது இருக்குது அப்போ அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னா அந்த கட்டாயம் உங்களுக்கு வரும்போது தொழிலை ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அது சின்ன வயசுலேருந்தே நம்ம ரெண்டு விஷயத்தை ரொம்ப அடிப்படையாக நம்ம ரொம்ப ஒய்டராக போக வேண்டியதில்லை ஏன்னா மா மாற்றத்திற்கான தொடக்கத்தில் உலகத்துலேயே உலகம் முழுவதுமே மாற்றத்திற்கான தொடக்கத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் அதை சின்ன வயசுலேருந்தே ஒரு பெண் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது நான் அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அப்பா என் அப்பா வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ நான் ஸ்கூலுக்கு சரியாக படிக்க போகலாம் நான் என்ன செய்வேன்னா ஸ்கூல் விட்டு வந்த நேரம் இல்லை ஸ்கூல் படிக்கலைன்னா நேராக அந்த ஒர்க் ஷாப்பில் போய் உட்காந்து அதை கற்றுக்கிருவேன் இல்லையா அந்த அது போல பெண்ணையும் நீங்கள் தயார்படுத்த வேண்டியிருக்கு அந்த வயசில் இருந்தே தயார்படுத்த வேண்டிய அது என்ன தொழிலாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் இன்றைக்கலாம் அவ்வளவு தொழில் வந்து வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய இருக்குது அப்போ தொழில் சார்ந்த ஒரு வாழ்க்கை பெண் உருவாக்கிக்கிட்டான்னா அவளுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாக வந்து நிற்காது அவளுடைய பொருளாதாரத்தை அவளே சம்பாதிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை அப்போது அங்கே தன் வாழ்க்கையை தன்னுடைய எதிர்காலத்தை எல்லாத்தையுமே அவங்க சரியாக நிர்ணயிக்கிறதா நான் பார்க்குறேன் ஒன்று அப்போ அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை ரெண்டாவது என்பது ரெண்டாவது தான் நான் சொன்னது அவங்க ஹோம் மேக்கர் கிடையாது சொசைட்டி மேக்கர் அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வாதிகாரியிலருந்து அட அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் அவன் ஒரு தாயால் உருவாக்கப்பட்டவன் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் உருவாக்குற ஒரு ஆள் தான் சமூகத்தில் வந்து பொறுப்பில் வந்து நிற்கிறான் அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் சரியான ஆட்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா சொந்தக்கார பே ஒருத்தன் போலீஸ்காரனாக இருக்கான் அவன் லஞ்சம்லாம் வாங்க மாட்டான் அவனுக்கு அவ்வளோதான் அவன் கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து லஞ்சம் வாங்குறதில்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பான் க கவர்மெண்ட்டு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க போலீஸ் குவார்ட்டர்ஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து இவன் வெளியில் வரணும் வரணும்னு போராடிக்கிட்டே இருக்கான் அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன காரணத்தை சொல்கிறான் கேளுங்க நான் அவன் சொல்கிறான் அங்கே எல்லாருக்கும் டெய்லி வருமானம் வருது நான் வாங்குறது இல்லை இவன் பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்து 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 தினவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் நீயும் வாங்கிட்டு வா நீயும் வாங்கிட்டு வா அப்படின்னு நீ மட்டும் ஏன் சும்மா இருக்க எல்லோரும் வரும்போது ஆளுக்கு ரெண்டு பையோட வர்றா நீ மட்டும் சும்மா வர்ற தீபாவளினால் நாலு பட்டாசு வருது ரெண்டு துணி வருது ஸ்வீட்டு வருது நீ மட்டும் சும்மா வர்றேன்னு இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் நான் அப்போ அவன் சொல்கிறான் அந்த இடத்துல என்னால் இருக்க முடியல அப்போது லஞ்சம் வாங்குகிற ஒரு சமூகத்தில் லஞ்சம் வாங்காத ஆண் தவறானவனாக யாரால் கொண்டு வரப்படுறான்னா ஒரு பெண்ணால் கொண்டு வரப்படுறது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அதான் சொல்கிறேன் சமூகத்தை சொசைட்டி மேக்கர் நீங்களாக இருக்கீங்க அப்போது வெளியில் வந்து தனியாக வந்து இருந்துட்டான் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ பிள்ளைய மட்டும் பார்க்குறது எங்கள் வேலையில் படிக்க வைக்கிறது சாப்பாடு கொடுக்கறது புருஷனுக்கு சோறாக்கி வைக்கிறது வீடு கூட்டுறது நான் சொல்வது இந்த பிரச்சனைகள்லாம் அது காலம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லை ஈஸ்வரி உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா ஈஸ்வரி கேட்குறாங்க இதை மட்டும் எங்கள் தலையில் கள்ளி விட்டுருவீங்களே அப்படின்னு நாங்கள் விடலை நான்லாம் அப்படி ஒன்று யாரை எந்த நிர்பந்தம் என்னை பொறுத்த மட்டும் நான் நிர்பந்தப்படுத்தலை எனக்கு தெரிந்தவர்கள் நிர்பந்தப்படுத்தலை பொருளாதாரம் எங்கே பின் பின்தங்கி இருக்கிறோ அந்த வீட்டில் பூரா இது நடக்குதான்னா நடக்குது நான் அதனால தான் சொன்னேன் பொருளாதாரத்தை நம்ம நோக்கி போவோம் நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கீங்க நீங்கள் இந்த ஆஸ்பெக்டில் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு இதில் ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொருளாதாரம்னு சொசைட்டி மேக்கர்ன்ற ஏரியாவில் இதுக்கு முன்னாடி நாங்கள் சிந்திச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சு சொன்ன அப்படி சிந்திச்சிருந்த பெண்கள் மட்டும் கைதுக்குங்க பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனை அந்த ஆஸ்பெக்டில் நம்ம சிந்திக்கலை இப்போ நம்ம தொடங்க வேண்டியது அங்கேருந்து தான் நீங்கள் நினைச்சா நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கான வாழ்க்கையை உருவாக்க முடியும் உங்களுக்கான உலகத்தை படைக்க முடியும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு இந்த உலகம் உங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இயங்காது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஆனால் இங்கே என்ன நிகழுதுன்னு சொன்னால் யாரால் இந்த உலகம் இயங்குகிறதோ யாரால் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ யாரை கொண்டாட வேண்டிய இடத்தில் இருக்கிறதோ அவர்களையே பழித்து அவர்களையே இரண்டாந்தர குடிமக்களாக அடிமைகளாக பார்க்கக்கூடிய சூழல் உருவாகிருக்குன்னா அதை உடைக்க வேண்டிய பொறுப்பும் சிந்தனையும் உங்கள் கிட்ட தான் இருக்குது அந்த மாற்றத்தை தொடங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இல்லை இல்லை நான் என்னுடைய கருத்து உங்கள் கருத்து நீங்கள் படம் எடுத்துகிறீங்க என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் அது ஓகே ஓகே இல்லை இல்லை ஓகே சிஸ்டர் என்ன இது ஒன்றும் பெரிய காசு கொடுத்து படம் பார்க்குறோம் படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே நான் அது மாதிரி தான் இது இதை நீங்கள் ரொம்ப இஸ்யூ பேச எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே படம் பாராட்டுக்குரியதுன்னா அப்படி அதான் பார்வையில் இருக்கிற பிரச்சனை இது நான் அக்கறையோடு பேசுகிறேன் ஆமாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு நான் சொல்கிறது நீங்கள் சொசைட்டி மேக்கராக வாங்கன்னு மீண்டும் உங்களை சொல்லிட்டு போகிறேன் அதனால் சொசைட்டி மேக்கராக இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிங்கன்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கமே தவிர நான் மீண்டும் மீண்டும் என்னை நான் ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சமூகமாக நீங்கள் உருவாக வாழ்த்துக்கள் நன்றி ரைட்ஸு நானே வந்து அதுக்கு ரொம்ப பின்னடைவு பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது மாதிரி வந்து சொன்னாங்க எனக்கு எந்த இப்போ இதில் பெருமை இதெல்லாம் கிடையாது நான் நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நான் எல்லா விமர்சனத்தையும் தாங்கி கொள்ளக்கூடியவன் வாழ்க்கையில் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்ருக்கேன் அதனால் அந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக இது முடிஞ்சிடக்கூடாது அதுவும் நான் வந்து நடந்து நானே நடந்ததாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொன்னாங்க நான் வந்துட்டேன் என்னுடைய கருத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பதில் கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஆடை சுதந்திரம் என்பது அல்ல சுதந்திரம்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர நீங்கள் இந்த ஆடை உடுத்துங்கன்னு நான் சொல்லலை அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெண்களை பற்றி பேசும்போது நிறைய டாப்பிக் இருக்குது நிறைய டாபிக் இருக்கிறதுனால ஒன்று நம்ம தனித்தனியாக பிரித்து பேச வேண்டியது இருக்குது இது பல நூறாயிரம் பிரச்சனைன்னு ஆண்டுகள் பிரச்சனைன்றதும் முதல்ல நான் சொல்லிட்டேன் நம்ம ஒற்றை வரியில் இன்றைக்கி டக்குன்னு கடந்துடக்கூடாதுறதுக்காக என்னை பொறுத்த மட்டும் பெண் சுதந்திரம் என்பது ஆடை சுதந்திரம் அல்ல சுதந்திரம் அறிவு சுதந்திரமும் ஆளுமை சுதந்திரமும் வரணும் அதுதான் சுதந்திரம்னு சொல்லத்தான் நான் வர்றேன் இது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அதனால் என்ன ஆடை உணியணும் அப்போ என்ன ஆடை ஒடுத்தணும் அப்படின்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லலை நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே எந்த தளத்துலையும் நான் சொன்னதில்லை அப்படி சொன்னதான் நீங்கள் யாரும் காட்டவும் முடியாது அதனால் இதுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அந்த படம் குறித்த கருத்தை நான் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது அது இயற்கையாகவே இருக்குது அப்போது பெண் என்பவள் இங்கே இந்த சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக எப்படி பார்க்கப்படுறா அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு போக பொருளாக பார்க்கப்படுறா அப்படிங்கும் பொழுது நம்ம திரும்ப திரும்ப இன்னும் அதை தாண்டி அந்த டிஸ்கஷன் தாண்டி வேறு டிஸ்கஷனுக்குள்ளே வரலையோ அப்படின்ற வருத்தத்திலையும் வேதனையிலையும் தான் நான் சொன்னனே பதிவு பண்ணனே தவிர உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லலை உங்களை காயப்படுத்துகிறது என் நோக்கமும் கிடையாது நான் அந்த இன்டென்ஷனில் வரவும் இல்லை அதனால் கிட்டே இது பதில் இருந்துச்சுன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுங்கள் நான் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இந்த அரங்கத்தில் இருந்து நான் போகிறேன் நன்றி கொற்றவை சகோதரி கொற்றவை பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய கருத்துக்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் முதல் முறையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடச்சது என்னுடைய நோக்கத்தில் எப்பவுமே கோளாறு கிடையாது ஏன்னா கோளாறுகளை சுமந்துக்கிட்டு வாழ்றவேன் நான் இல்லைன்றது பழமோ எல்லாருக்கும் தெரியும்னு பழகுன உங்களுக்கு தெரியும் அதனால தான் பா பாலாஜி சக்திகள் சொல்லும்போது கூட சொன்னார் நான் 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 எதையும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்ல மாட்டேன் சொல்ல வந்த விஷயத்தில் ஒருவேளை பாதி சொல்லிவிட்டு பாதி சொல்லாமல் கூட போயிருக்கலாம் அது வந்து அது எமோஷனாக இருக்குது இப்போ பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு எமோஷனல் ஈடியட்னு கூட சொல்லியிருக்கேன் என்ன என்னன்னே சொல்லுவேன் அதனால் அது என் தங்கம் பாலாய சக்திவேல் அதனால் எனக்கு அவருக்கும் கருத்து முரண்பாடு என்பதெல்லாம் இந்த மேடையில் எந்த மேடையிலையும் வராது அப்படி ஒரு நட்பு எங்களுக்கு நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நான் ஒரு மாதிரியாக வளர்க்கப்பட்டிருக்கேன் நீங்கள் சொன்னது போல் அந்த ஆதிக்கம்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஆணாதிக்கம்ன்ற அந்த அந்த செயல் வந்து பெண்கள்கிட்டையும் இருக்குன்றீங்கல்ல அதைத்தான் நான் முதல்ல களையணும்னு சொன்னேன் இப்போ நீங்கள் அதுக்கான சரியான வார்த்தை இங்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால தான் நீங்கள் நான் சொசைட்டி மேக்கருன்றதை நான் சொன்னேன் இப்போ நான் ஒன்றை கற்றுக்கொண்டே நான் இந்த இடத்துல அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் கற்றுக்கிட்டு கூட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அது என்னென்னா நான் என்ன நினப்பேன்னா ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகும் பொழுது இந்த விவாதம் நடந்ததை நான் வரவேற்கிறேன் ஆத்மார்த்தமாக வரவேற்கிறேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஸ்கஷனாக ரொம்ப நல்ல டிஸ்கஷனாக நடந்திருக்கு உங்களுடைய கருத்துக்கள் அப்போ ஒரு மகளிர் தினத்தில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதை எக்ஸாக்டாக இப்போ ஸ்பெல் பண்ணோன்னா உழைக்கும் மகளிர் தினத்தில் எதை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல நாளில் நல்ல விஷயம் பேசலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன் நான் இது ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்துருந்தேன்னு சொன்னால் நான் விசில் அடிச்சிருப்பேன் கைதட்டியிருப்பேன் பாராட்டியிருப்பேன் அதனால தான் நான் இங்கேருந்து கடந்து போகும்போது கூட எடுத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனேன் நான் அந்த வார்த்தையை நான் தவிர விட்டுறக்கூடாதுன்னு நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு சொன்னது என்னடா இந்த இடத்துல இதை நம்ம பேசணுமா அப்படின்ற ஒரு இது தான் அதுதான் எனக்கும் ரஞ்சித்துக்கும் கூட மேடையில் நடந்தது இந்த இடத்துல இதை பேசணுமா அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் எதை படமாக பார்க்கணும் அப்படின்னா கொற்றவை இங்கே இவ்வளோ நேரம் நின்று பேசின படமாக பார்த்துருந்தேன்னா முதல் அளாக்காய் தட்டியிருப்பேன் நான் அதைத்தான் நான் படமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் இதை ஏன் படம் பண்ணலை நீங்கள் தான் கேட்குறேன் நான் இதை படம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் உங்களுடைய கருத்தை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இதை தான் வேணுன்ற நான் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க நான் என்ன பண்ண முடியும் சப்போர்ட் தான் பண்ண முடியும் உங்கள் கூட தான் நிற்க முடியும் உங்களுடைய உணர்வை வழியை நான் சுமக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே தான் நான் சொல்கிறேன் நான் சுமக்க முடியாது இல்லையா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கை கொடுப்போம் செக்ஸ் எஜுகேஷன் தேவையா கண்டிப்பாக தேவை தான் யார் இல்லைன்னு சொன்னால் ஆனால் அதை குழந்தைய விளையாடுற ப்ளே பிளேக்ரௌண்டில் வச்சு சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா அந்த பார்வை தான் என்னுடைய பார்வை நான் அந்த இடத்த தான் இப்போ நம்ம இங்கே எல்லாம் முழுவதுமாக செக்ஸ் எஜுகேஷனை கற்றுக்கக்கூடிய வயசில் இருக்கவங்க மட்டும் அடல்ட்டு மட்டுமே உட்காந்துருக்கோமா அப்படின்ற கேள்வி எழுதல அந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை ஸோ அதுவும் சேர்ந்து தான் நான் வெளியில் போய் கூட நான் சொன்னது என்னென்னா நீங்கள் போ கோச்சுட்டு போகிறீங்க ஐயோ கோச்சுட்லாம் போலங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் போயிட்டேன் நான் அவ்வளோதானே தவிர சண்டையோ கருத்து முரணோ கிடையாது ஈஸ்வரிகிட்ட சொன்னேன் நான் சந்திராட்டை சொன்னேன் நீங்கள் திரும்ப இந்த டிஸ்கஷனை வைங்க தனியாக வைங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனேன் வெளியில் வெளியே அப்படி தான் சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நிறையா மீடியாலாம் இருக்காங்க நீங்கள் போனீங்கன்னால் அது டிஸ்டர்ப் ஆயிரும் அதனால் நான் வந்தேன் அதனால் வந்து உங்கள் கருத்தையும் கேட்டுக்கிட்டேன் என்னுடைய கருத்தையும் நான் இது பண்ணிட்டேன் எங்கே அவங்க சைல சேர்ந்தாங்களே போயிட்டாங்களே அவங்க ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் பாருங்கள் அவங்கள தடுத்துட்டாங்க உங்கள் இப்போ யார் இடைஞ்சலாக இருக்கான்னு பாருங்க இதைத்தான் நான் சொல்கிறேன் அது கிடையாதுல்ல இந்த ஒரு நாள் இன்னொரு முறை கிடைக்காதுல்ல இன்னொரு முறை கிடைக்காதுல்ல இங்க நானா எதிரியா இருக்கேன் நீங்கள் தான் எதிரியா இருக்கீங்க இதுதான் நான் பேசுகிறேன் நான் ரெண்டு வார்த்தை எதுவா இருக்கட்டும் என்னை நீங்க இப்போ கொற்றவை கூட நீங்க நிறுத்தி இருக்க வேண்டிய அவசியம் தான் நினைக்கிறேன் இன்னும் அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும் தானே அவங்களுடைய வார்த்தையிலேருந்து என்னால் ரெண்டு விஷயத்த கத்துக்க முடிஞ்சதுன்னு தானே சொல்றேன் நான் சந்திரா எல்லாத்துக்கும் சப்பா கட்டு கட்ட கூடாது சும்மா டிஸ்கஷன்னா நல்ல நல்ல டிஸ்கஷன் அதுக்கு தான் சொல்கிறேன் யாராவது எந்திரிச்சு போனாங்களா குற்றவை பேசும்போது யாராவது எந்திரிச்சி போனாங்களா இருங்க இருங்க சைலண்ட்டாக கவனிக்கிறாங்க இல்லையா அப்போனா அது எல்லாம் அதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்போ தயாராக தான் இருக்கும் புரிதலில் முன்னே முன்ன பின்ன சின்ன பின்ன முரண்கள் இருக்கலாம் அந்த முரண்களையே நம்ம பெருசாக்கியிருக்கக்கூட பெருசாக்க வேணாம் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு உழைக்கு மகளிர் தினத்தில் மகளிர் தினத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங் டிஸ்கஷன் நடந்தது வரவேற்புக்குரியது தான் வாழ்த்துக்கள் நன்றி மறந்துட்டு நான் உட்காடுறேன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு பெண்கள் வர்றதுக்கு சிக்கல் இருக்குதுன்னு ஆண்கள் வர்றதுக்கு இங்கே சிக்கல் இருக்குது நீங்கள் ஈஸ்வரி முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நேற்று சொன்னீங்க எனக்கு அது நான் அது உங்களை ஏன்னா நான் யூனியனில் இருந்து விடுறதுனால சொல்கிறேன் இருபத்தி மூணு யூனியனுக்கு லீடராக இருந்திருக்கேன் டைரக்ட் யூனியனுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஆண்கள் வர்றதுக்கு இங்கே பிரச்சனை இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவ்வளவு தான் வர்றோம் நீங்க என்னைக்கு இங்கே எனக்கு என்ன புரியலைன்னா ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க இப்போ மொத்தத்தில் சிஸ்டத்தில் கோளாறு இருக்கு இதில் எங்கிட்ட கோளாறு இல்லை சிஸ்டத்தில் கோளாறு இருக்கு சேர்ந்து பேசணும் அதை நீங்கள் என்னையே பார்த்து கேட்கும் போது நானாடா சிஸ்டத்தை கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதுதான் நான் கைதட்டினேன் நீங்கள் கவனிக்கலை நான் கைதட்டினேன் நீங்கள் கவனிக்கலை ஆ அதனால் இங்கே இருக்கிற பிரச்சனை அது தான் பெண்கள் வந்து இப்போ பாம்பேலேருந்து நிறைய மேக்கப் மேன் வர்றாங்க நிறைய பிரச்சனை இருக்குது இந்த யூனியன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து தயாரிப்பாளர்களோட பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணி இன்னமும் அது போராட்டத்தில் தான் இருக்குது அதனால் இப்போ சினிமா வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி ரொம்ப வரும் பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை பாம்பேலேருந்து வர்றவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்ட்டு இந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால தான் ஒன்றுக்கு மூணு இடத்துல லெட்ரு வாங்க வேண்டியது இருக்குது அதான் சொல்கிறேன் அது தான் ஆ அதனால் நீங்கள் அதை அதை தனிமைப்படுத்த வேணான்னு சொல்கிறேன் நான் பெண்களை உள்ளே விட மாட்டேன்னு அப்படின்லாம் யாருமே கிடையாது விடக்கூடாதுன்னு யாருமே இல்லை நான் வந்து சந்திராவை வந்து ஒரு பெரிய வெற்றிப்பட இயக்குனராக பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டு தான் நான் அந்த இடம் பொசிஷனில் நான் கொண்டு வந்து வச்சேன் நான் வைங்கன்னு சொல்லிட்டு அப்போது எங்கே கோளாறு எங்கே நம்ம நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற சிக்கல் என்னன்னு சந்திரா யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் தெரியுமா சுதார்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சுதாகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் இதை பிரேக் பண்ணி வெளியில் வந்தீங்க பண்ணினீங்களா சந்திரா ஆன்சர் கிடச்சிருச்சா அடுத்து இப்போ ரிலீஸ் ஆயிரும் படம் ஓகே வாழ்த்துக்கள் அதனால் இந் இந்த துறைக்கு வரணும் எல்லோரும் வரணும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் நான் இன்னும் முழுசாக வரணும் இன்னும் முழுசாக வருவதற்கு அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் நான் இது பல்லாயிரம் ஆண்டுகள் பிரச்சனையோட மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும் தொடக்கத்திலையே நம்ம வந்து ஃபுல் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட முடியாது இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் சொன்னது போல் ஜெயிச்ச இயக்குநர்கள் பெண் இயக்குநர்கள் வராத சூழலில் அமீரும் பாலாஜி சக்தியோல் வந்து உட்காந்துருக்க வேண்டிய அவசியம்தான் இருக்குது அப்போ மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும் இந்த மாற்றம் முழுவதுமாக நிறைவேற வாழ்த்துக்கள் உங்கள் கூட எப்பவும்